கர்த்தரிலும் அவருடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று உங்களை என் அன்பின் வாழ்த்துதல்களோடு வரவேற்கிறேன். இந்த நாளிலிருந்து நாம் ஜபத்தை குறித்ததான ஒரு தியானத்திற்குள் கடந்து செல்லப் போகிறோம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4:6 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்ற ஒரு வார்த்தையை கொண்டு நாம் பார்ப்போம் என்றால், அவருக்கு தெரியாததை நாம் சொல்லுவதற்காக அல்ல. நாம் இந்த பூமியிலே சத்ருவின் ஆளுகைக்குள்ளே உட்படுத்தப்பட்டபடியினால் நாம் தேவனுடைய ஆளுகையை குறித்து, ராஜ்யத்தின் மேன்மைகளை குறித்து, பரமண்டலங்களிலே அவருடைய சித்தம் செயல்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக என்று நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றபடியினாலே இந்த ஜபங்களை நாம் ஏறெடுக்கிறோம். இந்த ஜபங்களை நாம் ஏறெடுக்கும் பொழுது இந்த இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது விண்ணப்பங்கள், ஜபங்கள், வேண்டுதல்கள். இவைகள் மூன்றும் ஒன்றல்ல. இவைகள் மூன்றும் நாம் கலந்து செய்கின்றோம், ஆனால் அவைகளை அறியாமல் கலந்து ஜெபிக்கின்றோம், விண்ணப்பிக்கின்றோம், வேண்டிக் கொள்ளுகிறோம். இவைகளுக்குள்ளாக இருக்கின்ற ஒரு வித்தியாசங்களை நாம் அறிந்து ஆவிக்குரிய காரியங்களிலே நாம் ஜெயம் எடுக்கத்தக்கதாக, முற்றிலும் ஜெயம் கொள்ளத்தக்கதாக இந்த ஜெபங்களை நாம் ஏற்பது, கற்றுக்கொண்டு தேறினவர்களாய் நாம் ஜெபிப்பது நல்லது. தேவனுக்கு அது உகந்தது. ஆவிக்குரிய உலகத்திலே நாம் வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். ஆகையினாலே இந்த வேத வாக்கியங்களிலே விண்ணப்பங்கள் என்பது என்ன, வேண்டுதல்கள் என்பது என்ன, ஜபங்கள் என்பது என்ன என்று நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நமக்கு அது தெளிவாக புரிகிறது. இந்த நாளிலே நாம் எடுத்துக்கொண்ட ஒரு அமைப்பு சங்கீதத்தின் புத்தகம் 25 தாவீது ராஜா எப்படி ஜபிக்கின்றார், எப்படி விண்ணப்பிக்கின்றார், எப்படி வேண்டுதல் செய்கின்றார் என்று நாம் ஆராயப் போகிறோம். இதை தியானிக்கும் பொழுது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை நாம் ஏற்றுக்கொள்ளுவது, அதன்படி கை கொள்ளுவது, செயல்படுவது நமக்கு ஏற்றது. 25 சங்கீதத்தில் தாவீது விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், ஜபங்கள் எல்லாம் கலந்துதான் செய்கின்றார். ஆனால் நாம் அதை பிரித்து நாம் அறியும் பொழுது நம்முடைய ஞானத்தோடு கூடிய வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், ஜபங்கள் நம்மிடத்திலிருந்து புறப்படும் என்று நான் விசுவாசத்தோடு உங்களிடத்திலே பேசுகிறேன். விண்ணப்பங்கள் என்பது ஒரு பெட்டிஷன் கொடுக்கின்றோம் பிதாவினிடத்தில், அல்லது எந்த உலகத்திலே கூட நாம் விண்ணப்பங்களை கொடுக்கும் பொழுது நம்முடைய காரியங்களை ஒரு பெட்டிஷன் போல கொடுக்கின்றோம். இது தேவைகளுக்காக அவரிடத்துல அல்லது நம்முடைய ஹையர் அத்தாரிட்டிஸ் கிட்ட நம்ம கேட்கறது. இதில் நம்ம வந்து தேவைகள் ஏற்ப டிமாண்ட் பேஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்படி சங்கீதம் 25 தாவீது சொல்லும் பொழுது மூன்று பிரிவுகளாக அந்த விண்ணப்பங்கள் ஏறெடுக்கப்படுகிறது. ஒன்று, அவர் எடுத்ததும் அவர் என்ன சொல்லுகிறார், நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது. அடுத்தது அது அந்த வசனங்களில் பார்க்கிறோம், முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்கள் வெட்கப்படுவார்களாக. அப்படி என்றால் அந்த அவருடைய சூழ்நிலை என்னவென்றால், அவருடைய நிலைமைகளை எல்லாம் அவர் விளக்காமல் அவர் என்ன சொல்லுகிறார், நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது, ஏன் என்றால் சத்ரு என்னை சூழ்ந்திருக்கிறான். அவர் என்ன சொல்லுகிறார், சத்ரு என்னை மேற்கொள்ளக்கூடாது, சத்ருக்களை பாரும், அவர்கள் பெருகி இருந்து உக்கிர பகையா என்னை பகைக்கிறார்கள். இப்போ சத்ருவின் நிலைகளையும் அவர் விளக்கி சொல்லாமல் அந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறார், அவர்கள் என்னை பகைக்கிறார்கள், அவர்கள் மேற்கொள்ளக்கூடாது, இந்த சூழ்நிலையிலே நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது, முகாந்திரம் இல்லாமல் பகைக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்களாக. அடுத்த ஒரு காரியம் சொல்கிறார், தேவனை துரோகம் பண்ணுகிறவர்கள் வெட்கப்படலாம், ஆனால் உமக்கு காத்திருக்கிறவர்களோ வெட்கப்பட்டு போகக்கூடாது. ஸோ அவருடைய விண்ணப்பங்கள் சத்ருவின் காரியங்களை சொன்னாலும்,
யார் என்ன ஏ என்று விளக்கங்கள் கொடுக்காமல் அவர் சொல்லுகிற காரியம் எனக்கு விரோதமான செயல்கள், நான் வளர்ச்சி அடைய முடியாதபடிக்கு என்னுடைய முன்னேற்றத்திற்கு தடையாயிருக்கின்ற இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நிகழக்கூடாது. அவர் அதை சொல்லிவிட்டு சொல்லுகிறார், ஆண்டவரே என் மேல் நோக்கமாகும். இதுதான் அவருடைய விண்ணப்பம், எனக்கு நீங்கள் என்ன பாருங்கள், என் மேல் நோக்கமாகி எனக்கு இறங்குங்க, உங்களுடைய இரக்கம் எனக்கு தேவை, ஆகையினால நீங்கள் எனக்கு இறங்கும், இறங்கி என் இடுக்கண்களுக்கு என்னை நீங்களாக்கிவிடும், என் கால்களை வலைக்கு நீங்களாக்கிவிடும். அப்படி என்றால் அவருடைய விண்ணப்பம் சத்ருவினுடைய காரியங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதாகவும், தன்னுடைய நிலையிலே தனக்கு ஒரு காப்பாற்றுதல் உண்டாகும்படிக்கும், அடுத்தது தன்னுடைய வளர்ச்சிக்கு உரியதான ஒரு ஜபத்தை, விண்ணப்பத்தை அந்த இடத்துல வைக்கிறார். இந்த இடத்துல அந்த விண்ணப்பங்களை வைத்து விட்டு அதோடு கூட சேர்ந்து சில வேண்டுதல்களை வைக்கிறார். அப்படி என்றால் அந்த விண்ணப்பங்களுக்கும் வேண்டுதல்களுக்கும் நன்றாக அவருடைய அந்த அதிகாரத்திலே விண்ணப்பங்களுக்கும் வேண்டுதல்களுக்கும் நல்ல ஒரு பிரிவினையே நாம் பார்க்க முடிகிறது. இந்த அவர் என்ன சொல்லுகிறார், இந்த இடத்துல விண்ணப்பிக்கிறார், அவருடைய விண்ணப்பங்களை வைத்து வேண்டுதல்களை நாம் பிரிக்கும் பொழுது அந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ளுகிறோம், வேண்டுதல்கள் என்பது பிதாவினிடத்தில் கேட்பது, அதாவது ப்ளீட் பண்ணுவது, ஆஸ்க் மாத்திரம் இல்லை, ஆஸ்கிங் என்ற வார்த்தைக்கு மாத்திரம் இல்லை, ப்ளீட் பண்ணுறது, அதாவது நாம் அவரிடத்தில் கேட்பது, கேட்டு அவரிடத்தில் கெஞ்சுவது. அவருடைய இரக்கங்களை அவர் விண்ணப்பித்தார், இரக்கங்களை விண்ணப்பித்த அவர் அந்த இடத்திலே தன்னுடைய மனம் திரும்புதலை அறிக்கையிடுகிறார். இதுதான் அவர் வேண்டிக் கொள்ளும் பொழுது, வேண்டுதல் என்று வரும்பொழுது அந்த இடத்துல மூன்று காரியங்களை நாம் கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். முதலாவது, ஒரு மனிதன் தேவனிடத்தில் ஜெபம் என்று உட்காரும் பொழுது விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறார், வேண்டுதல்களை ஏறெடுக்கிறார். வேண்டுதல்களை ஏறெடுக்கும் பொழுது ஒரு மனம் திரும்புதல் அந்த இடத்துல உண்டாக வேண்டும். அடுத்தது, அந்த மனம் திரும்புதலுக்கு அடுத்தபடியாக தனக்கு என்ன தேவைகளோ அவைகளை ஒரு ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே இந்த குணங்களுக்கு இதெல்லாம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் அதற்கு நான் தகுதி இருக்கிறேனா, இவைகளெல்லாம் தன்னுடைய சுபாவங்களை தன்னுடைய நிலையை அறிந்து வேண்டுதல் செய்வது. அடுத்தது, மற்றவர்களுக்காகவும் வேண்டுதல் செய்வது, தன்னுடைய நிலைமைக்காக வேண்டுதல், மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்வது, இவைகளை தாவீத் அந்த இடத்துல செய்கிறார். அவர் சொல்லுகிறார், காத்திருக்கிறவர்களுக்காக அவர் என்ன சொல்லுகிறார், அவங்க வெட்கப்பட்டு போகக்கூடாது, மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறவர், இஸ்ரவேலுக்காகவும் வேண்டுதல் செய்கிறார். இஸ்ரவேலை அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் விலக்கிக்காரும், என்னுடைய இக்கட்டுகளுக்கு என்னை விலக்கிக்காரும், இஸ்ரவேலுடைய இக்கட்டுகளுக்கும் நீர் அவர்களை, இஸ்ரவேலரை தேசத்துக்காகவும் ஜெபிக்கின்றார், விண்ணப்பிக்கின்றார், வேண்டுதல் செய்கின்றார். இப்படி விண்ணப்பிக்கும் பொழுது, வேண்டுதல் செய்யும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது அந்த இடத்துல அவர் தன்னுடைய மனம் திரும்புதலை அறிக்கை செய்கிறார். என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும், என் வியாகுலங்கள் பெருகியிருக்கிறது, என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதரும், நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாய் இருக்கிறேன். ஸோ தன்னுடைய அறிக்கை, தன்னுடைய நிலைமையை, மனம் திரும்புதலை, அவருடைய அக்கிரமம், அவருடைய பாவம், அவருடைய மீறுதல் மூன்றையும் அவரிடத்திலே சொல்லி அவர் என்ன சொல்லுகிறார், என்னுடைய பாவங்களையும் என்னுடைய மீறுதலையும் என்னுடைய அக்கிரமங்களையும் நீர் நினைக்கக்கூடாது ஆண்டவரே, இவைகள் எல்லாம் என்னை இப்பொழுது கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறது, வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது, நான் தனித்தவனாயிருக்கிறேன், நான் சிறுமைப்பட்டவனாயிருக்கிறேன் என்று விளக்குகிறார். விளக்கிவிட்டு அவர் சொல்லுகிறார், தேவனே உமது தயவின்படி உமது கிருபையின்படி என்னை நினைத்தரும். அப்படி அப்பொழுது வேண்டுதலிலே அவர் தேவனுடைய குணாதிசயத்தை சொல்லி உம்முடைய தயவின்படி என்னை மன்னித்தருளும், உம்முடைய கிருபையின்படி, ஏனென்றால் நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இந்த இடத்தில் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்துவதற்கு முன்பதாக தாவீது வாழ்ந்த காலம், தாவீது ராஜாவினுடைய காலத்தில் அந்த மன்னிப்பை அவர் ஒரு டிமாண்ட் பண்ணலை, அந்த இடத்துல அவர் வந்து ஒரு கிளைம் பண்ணலை,
அந்த இடத்துல அவர் வந்து அவங்களுடைய தயவு நிமித்தம் கிருபை நிமித்தம் அடுத்ததவர் சொல்லுகிறார், கர்த்தாவே என் அக்கிரமம் பெரியது, என்னுடைய அக்கிரமம் வந்து அவருக்கே யோசிக்கிறார், அவருடைய அக்கிரம சிந்தைகளை யோசித்து விட்டு நினைத்து விட்டு அவர் அறிக்கையிடுகிறார், அது பெரியது, அதனால உமது நாமத்து நிமித்தம் அதை மன்னித்தரணும். அந்த மூன்று காரியங்களை சொல்லுகிறார், தயவு கிருபை நாமம். அப்படி தேவனுடைய குணாதிசயங்களை சொல்லி அப்படிப்பட்ட குணாதிசயத்து நிமித்தம் அந்த அளவின்படி எனக்கு ஒரு மன்னிப்பை கேட்கிறார். இந்த மனம் திரும்புதலையும் மன்னிப்பையும் அவர் அந்த இடத்துல அறிக்கையிட்டு அவருடைய வேண்டுதல்களிலே அந்த மன கிளேசங்களிலிருந்து விடுதலையாகி அடுத்தது தான் அவர் ஜபங்களை எடுக்கிறார். நன்றாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மிக விலையேற பெற்ற ஒரு குணாதிசயம் அவருடைய மனம் திரும்புதல், அவருடைய கெஞ்சுதல்கள், தேவனுடைய நாமத்துக்குள்ளே தனக்கு ஓடி சுகமாக இருக்கின்ற அந்த நீதிமானுடைய குணாதிசயங்கள் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது. அடுத்ததாக அவர் ஜபிக்கின்ற ஒரு ஜபங்களை பார்க்க போகிறோம். அந்த இடத்துல அவருடைய ஜபம் என்ன, ஜபம் என்றால் என்ன பாருங்க, மூன்று காரியங்கள் ஜபம் என்றால் என்ன என்பதை நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஒன்று, பரலோகத்துக்குரிய காரியங்கள், ஆவிக்குரியதான காரியங்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்டதான காரியங்களை தான் நாம் ஜபங்களாக ஏறெடுக்க முடியும். ஏன்னால் பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவினுடைய சித்தத்தின்படி இங்கே நடக்க வேண்டும், அதான் ஜபிக்க வேண்டிய விதமாவது. அப்போ ஜபிக்கிற ஜபம் என்பது என்ன, பரலோகத்தின் தன்மைகள் நிறைவேறுவதற்காக ஏறெடுக்கப்படுகின்றதான வார்த்தைகள் வசனங்கள் தான் ஜபம். பூமிக்குரியதான காரியங்களை விண்ணப்பிப்பது, பூமிக்குரியதான ஆவிக்குரியதான காரியங்களை மற்றவர்களுக்காகவோ நமக்காகவோ வேண்டுதல் செய்வது வேற. ஜபம் என்பது பரமண்டலங்களில் இருக்கிற ஒரு தன்மையை பூமியிலே கொண்டு வருவது தான் ஜபம். அப்படி என்றால் அந்த ஜபம் என்ற ஒரு காரியத்தினுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேவைகளுக்காக ஜபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், நல்லது, அதுவும் ஒரு படிதான். ஆனால் அதுவே ஜபம் அல்ல. பரமண்டலங்களின் காரியங்களை நாம் இந்த இடத்திலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை பூமியிலே அறிக்கையாக சொல்லி விண்ணப்பிப்பது, வேண்டுதல் செய்வது, ஜெபிப்பது. இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு பெரிய ரகசியமானது இந்த சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது அவர் கேட்கிறார், அவருடைய ஜபத்தில் கேட்கிறார், உம்முடைய வழிகளை எனக்கு போதியும். அப்போது தேவனுடைய வழிகளுக்கும் மனுஷனுடைய வழிகளுக்கும் அவர் ஒரு வித்தியாசத்தை கண்டு, அதுதான் ஞானம் உள்ள ஜபம் என்று சொல்லப்படுகிறது. ஆகையினால் நாம் என்ன வேண்டிக் கொள்ளுகிறோமோ, என்ன விண்ணப்பிக்கிறோமோ, என்ன ஜபிக்கிறோமோ நாம் அறிந்து செய்வது மிகுந்த ஆரோக்கியத்தை கொடுக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். பாருங்கள், அவர் என்ன கேட்கிறார், உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதியும், செம்மையான பாதைகளிலே என்னை நடத்தியருளும், அதை எனக்கு போதி தருளும், சத்தியத்திலே என்னை நடத்தி. அவர் சொல்கிறார், சத்தியம் என்பது தேவனுடைய நாமம், பிதாவின் நாமம், குமாரனின் நாமம், பரிசுத்த ஆவியானவராகிய தேவத்தின் நாமம். ஸோ அந்த நாமத்தை குறித்த அறிவு அவரிடத்தில் இருந்தபடியினாலே அவர் என்ன சொல்லுகிறார், உம்முடைய நாமத்திலே என்னை நடத்தும், உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி எனக்கு போதித்தரும். அதனால்தான் அவர் சொல்லுகிறார், அந்த நாமத்து நிமித்தம், தயவு நிமித்தம், கிருபை நிமித்தம், அவைகளெல்லாம் அவர் அறிந்தபடியினால் மற்ற சங்கீதங்களில் கூட நாம் பார்க்கிறோம், கிருபையும் சத்தியமும் ஒன்றையொன்று சந்திக்கும். ஸோ கிருபை என்றால் என்ன, சத்தியம் என்றால் என்ன, அவைகள் எப்படி சந்திக்கும், அவைகள் எப்படி முத்தமிடும், ஸோ இவைகளெல்லாம் நாம் வந்து ஒரு அன்சீன் குவாலிட்டியாக பார்க்குறோம். இட் இஸ் நாட் குவாலிட்டி, இட் இஸ் அ நேம், நாமம். அந்த நாமத்தை குறித்து அவர் அறிந்தபடினாலே சத்தியத்தில் என்னை நடத்தி என்னை போதித்தருளும். அவர் என்ன சொல்கிறார், என்னை போதித்தருளும், எனக்கு போதித்தருளும் இல்லை, ஸோ என்னை போதித்தருளும், என்னை போதித்தருளும் என்பது என்னிலே நான் அந்த நாமத்தின் நிமித்தம் நான் நடக்க வேண்டும், அந்த நாமத்திலே நான் நடக்க வேண்டும், என்னை நடத்தியருளும், சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். அந்த
தமிழ் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது பார்த்தீங்களா, உங்களுடைய இரக்கங்களையும் உங்களுடைய காருண்யங்களையும் நினைத்து. இந்த இடத்துல அவருடைய குணாதிசயத்தை அவர் சுட்டி காட்டுறாரு. ஆண்டவரே, உங்களுடைய இரக்கங்களை நீ நினைத்தருளும், உங்களுடைய காருண்யங்களை நீ நினைத்தருளும். இவைகளெல்லாம் எப்படிப்பட்டவைகள், உங்களுடைய குணங்கள் எல்லாம் அனாதி காலங்களுக்குரியது. உம்முடைய நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறீர். சதா காலங்களிலும் உம்முடைய ராஜ்யத்தின் மேன்மைகள் அழிவில்லாததாய் காணப்படுகிறது. அது நிமித்தம், அந்த காருண்யத்து நிமித்தம், அந்த நாமத்து நிமித்தம் என்னை நடத்தியருளும். அவைகள் அனாதி காலமாயிருக்கிறது. நீர் நல்லவரும் உத்தமருமாயிருக்கிறீர். அடுத்தது அவர் சொல்கிறார், உம்முடைய உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவுள். நல்லா கவனிக்கணும், அவருடைய குணாதிசயங்களை சொல்லி அந்த குணாதிசயங்களின் படி தனக்கு நடக்க வேண்டிய காரியங்கள், இந்த பூமியிலே நிகழ வேண்டிய காரியங்கள், இவைகள் தான் ஜபம். ஸோ அவருடைய ஜபங்களுக்கும் அவருடைய விண்ணப்பங்களுக்கும் வேண்டுதல்களுக்கும் நல்ல ஒரு பிரிவு இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார். அடுத்தபடியாக அவர் என்ன சொல்லுகிறார், தன்னுடைய நிலைமையை அவர் ஒரு கம்ப்ளைண்ட்டாகவோ அல்லது தன்னுடைய புலம்பலாகவோ அந்த இடத்துல சொல்லாமல், அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், அவருடைய ஆத்துமாவை, அவருடைய ஆவியை, அவருடைய சரீரத்தை, மூன்று பிரிவுகளாக தன்னுடைய நிலைமையை அவர் பிரித்து அந்த இடத்துல விளக்குகிறார். தன்னுடைய ஆத்துமாவை அவர் உயர்த்துகிறார். ஆண்டவரே, தேவனே, உம்முடைய சமூகத்துக்கு நேராக என்னுடைய ஆத்துமாவை நான் உயர்த்துகிறேன். ஏனென்றால் நீர்தான் என் ரட்சிப்பின் தேவன். என்னுடைய ரட்சிப்பை, என்னுடைய ஆத்துமாவை ரட்சிக்க வல்லவர் ஒரே ஒருவர் தேவன். நீ ஒருவர் தான் தேவன். உம்மால் தான் ரட்சிக்க முடியும். ரட்சிப்பு உம்மிடத்திலிருந்து தான் வருகிறது. ஆகையினாலே அந்த ரட்சிப்பை குறித்து, ரட்சிப்பின் தேவனே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். உம்மை நோக்கி நாள் முழுவதும் என்னுடைய ஆத்துமா, என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய இருதயம் காத்திருக்கிறது. என்னுடைய தண்ணீர் மண்டலம் முழுவதும் உம்மிடத்தில் காத்திருக்கிறது. என்னுடைய இருதயத்தின் நினைவுகள், என்னுடைய எண்ணங்கள் முழுவதும் உம்மிடத்தில் நான் வைத்திருக்கிறேன். ஏனென்றால் எனக்கு அந்த ரட்சிப்பு தேவை. அடுத்தபடியாக அவர் சொல்லுகிறார், என் தேவனே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன். தன்னுடைய ஆவியை குறித்து அவர் சொல்ல, நான் நம்பிக்கையுள்ளவனாய் உம்மிடத்திலிருந்து பதிலுக்கு நான் காத்திருக்கிறேன். என்னிடத்தில் நம்பிக்கை உண்டு. நான் சோர்ந்து போகவில்லை. நான் எப்பொழுதும் உம்மை நோக்கி காத்து கொண்டிருக்கிறேன். என் கண்கள், என்னுடைய ஆவியின் கண்கள் உம்மை நோக்கி காத்து கொண்டிருக்கிறது. நான் உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் உம்மை விட்டு விலக மாட்டேன். நீர் என்னை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர். நீர் என்னை பார்க்கிறீர். நீர் என்னை பார்த்து என்னை நீர் விசாரியும், என்னை நடத்தும். நான் உம்மை நம்பி இருக்கிறேன். திரும்பவும் சொல்கிறேன், நான் உம்மை நம்பி இருக்கிறேன். ஆகையினால்தான் அவர் என்னுடைய விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், ஜபங்களில அவருடைய குணாதிசயங்களை சொல்லுவது மாத்திரமில்லாமல், தன்னுடைய மனந்திரும்புதலை சொல்லுவதல்லாமல், தன்னுடைய எதிர்காலத்தின் அர்ப்பணிப்பையும் அந்த இடத்திலே அவர் விளக்குகிறார். ஜபங்கள் என்று வரும் பொழுது நாம் என்ன அர்ப்பணிக்கின்றோம், நம்முடைய செயல்கள் என்னவாக இருக்கிறது, நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது. ஸோ அவர் என்ன சொல்கிறார், என்னுடைய எண்ணங்களிலே, என்னுடைய வார்த்தைகளிலே, என்னுடைய கிரியைகளிலே. அதனால தான் அவர் சொல்ல, என்னுடைய சரீரத்தில் என்னுடைய வியாகுலங்கள், என்னுடைய சத்ருவின் தன்மைகள், எனக்கு வருகிற எதிர்ப்புகள், என்னுடைய சோர்வுகள் எல்லாவற்றையும் நான் உங்ககிட்ட வச்சிடுறேன். அதை நான் சுமந்து கொண்டு இல்லை. நான் தனித்தவன், சிறுமைப்படுகிறவன், உக்கிர பகையாய் சத்ரு என்னை சூழ்ந்திருக்கிறான். ஆனால் உம்முடைய வசனத்துக்காக நான் ஓடுகிறவனாக இருக்கிறேன். இதை தான் அந்த இடத்துல அவர் தைரியமாக தேவ சமூகத்தில் அவர் தன் தேவனே, கர்த்தாவே என்று கூப்பிட்டு, முழு மனதோடு, முழு ஆவியோடு, முழு சரீரத்தோடு நான் உமக்கு காத்திருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது. நான் தோல்வி அடையக்கூடாது. நான் தைரியத்தோடு இந்த உலகத்திலே வாழ வேண்டும். நான் எதற்காக உருவாக்கப்பட்டேனோ அதை நான் நிறைவேற்ற வேண்டும். இதை சொல்லும் பொழுது இந்த இடத்துல, இந்த முழு சங்கீதத்தில் 22 வசனங்கள். ஆனால் 22 வசனங்களிலே அவர் பிதாவாகிய தேவனுடைய நாமம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம், பரிசுத்த ஆவியானவராகிய தேவத்தினுடைய நாமம், 24 நாமங்களை, குணாதிசயங்களையும் வெளிப்படுத்துகிறார். மிகவும் ஆச்சரியமான ஒரு நாமங்கள்.
ஒரு ஜபத்தில் ஒரு விண்ணப்பங்களிலே ஒரு வேண்டுதல்களிலே தேவனுடைய நாமங்களை அறிக்கையிட்டு இந்த நாமங்களை நிமித்தம் இந்த நாமங்கள் இங்கு நிறைவேற வேண்டும், இந்த நாமத்தின் தன்மைகள் இந்த இடத்துல விளங்க வேண்டும். அதான் சொல்லுகிறார் ரட்சிப்பின் தேவன் என்று சொல்கிறார், இரக்கங்களின் தேவன் என்று சொல்கிறார், காருண்யம் என்று சொல்கிறார், நீர் அநாதி காலமாக இருக்கிறீர் என்று சொல்கிறார், நீர் தயவு நிறைந்தவர், நீர் மன்னிக்கிறவர், உம்முடைய கிருபையின்படி செய்கின்றவர், உம்முடைய நாமத்து நிமித்தம் நடத்துகின்ற தேவன், நடத்துபவர், நீர் நல்லவர், உத்தமர், வழியை தெரிவிக்கிறவர், போதிக்கிறவர், கிருபையும் சத்தியமும் நிறைந்த தேவன், உம்முடைய இரகசியம், நீ இரகசியமுடையவர், உடன்படிக்கையை தெரியப்படுத்துகிறவர், நீங்களாக்கி விடுவிக்கிறவர், எங்களை இரட்சிக்கின்றவர், நீ இறங்குகின்ற தேவன், காண்கின்ற தேவன், நீ பார்க்கின்றவர், என்னை காப்பாற்றுகின்றவர், விடுவிக்கின்றவர், மீட்கின்றவர். இப்படி ஒவ்வொரு ஜபத்திலேயும், ஒவ்வொரு விண்ணப்பங்களிலேயும், ஒவ்வொரு வேண்டுதல்களிலேயும் நாம் இந்த நாமங்களை நினைத்து, அந்த நாமங்களை வைத்து, அந்த நாமம் இந்த இடத்துல என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய சூழ்நிலைகளிலே இந்த நாமம் விளங்க வேண்டும், வெளிப்பட வேண்டும், அந்த குணாதிசயங்கள் நிலைநாட்டப்பட வேண்டும். இதுதான் இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்ததான ஒரு ஜபத்தினுடைய விளக்கம். பரமண்டலங்களிலே உடைய சித்தம் செயல்படுகிறது போல, உடைய நாமம் அங்கு விளங்குகிறது போல, என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய குடும்பத்திற்குள்ளே, என்னுடைய வீட்டிலே, என்னுடைய சமுதாயத்திலே நிறைவேறுவதாக, இப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியமான ஜபத்தை நாம் செய்வோமாக. கர்த்தர் தாமே உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து இந்த ஜபத்திலே நாம் வெற்றியோடு ஜெபித்து ஆவிக்குரிய போராட்டத்திலே நாம் ஜெயம் எடுப்போமாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.